ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது தீபாவளிக்குரிய பலகாரம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு தான் மெயினாக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டது தாங்க. அக்கா, நீங்கள் மைசூர் பாக்கு நாட்டு சர்க்கரையில் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தீங்க. போன வருஷமும் அவங்க கேட்டாங்க, இந்த வருஷமும் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணி இந்த வருஷமாக செஞ்சு காமிப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ தீபாவளிக்கு நான் என்னென்ன பலகாரங்கள் செய்கிறேன் அப்படின்றது பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரையில் மைசூர் பாக் செய்கிறதுக்கு அளவுகள் அப்படின்றது, நான் வந்து இந்த கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் ரெண்டு கிளாஸ் இருக்குது. ஆக்சுவலாக 250 ml வரும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். ஸோ கடலை மாவு ஒரு கிளாஸ். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை நீங்கள் எடுக்கும்போது டேஸ்ட்டு பாருங்கள், அந்த இனிப்பு சுவை வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா 1.25 கிளாஸ் இல்லை 1-2 கிளாஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் கொஞ்சம் இனிப்பு மீடியமாக தான் கேட்பாங்க, அதனால 1.5 கிளாஸ். ஒயிட் சுகர்னு நீங்கள் 1 கிளாஸ் எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு கொஞ்சம் 3/4 கிளாஸ் கூட எடுத்துக்கோங்க, 1.25 கிளாஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அளவில் 1 கப்பு கடலை மாவு எடுத்திங்கன்னா 1.25 கப்பு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் அப்படின்றது நான் ஒரு எந்த கிளாஸ்க்கு கடலை மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு 100 கிராம் கடலை மாவில் 100 கிராம் நெய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 100 கிராம் நெய்னா 50 கிராம் எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த கிளாஸ்க்கு கடலை மாவு 1 கிளாஸ் எடுத்தேன், அதே அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டேன். அடுத்து செய்ய போகிறது குலோப்ஜாம் தான். குலோப்ஜாமுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நித்திஷ் குலோப்ஜாம் தான் ரொம்ப ஃபேவரட். ஃபஸ்ட்டு நம்ம நாட்டு சக்கரையில் மைசூர் பாக் செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். நெய் கட்டியாக இருக்குது, அதனால் ஒரு சின்ன பாத்திரத்தில் முதல்ல நெய்யை உருக்கிடலாம். கொஞ்சம் லிக்யூடாக வச்சுக்கோங்க, லைட்டாக உருக்குனா போதும். சிம்மில் வச்சு அந்த இது உருக்கி கொஞ்சம் லிக்யூடாக கொண்டு வந்துட்டேன். அடுப்பில் பாத்திரம் திக்காக வச்சுக்கோங்க, திக்கான பாத்திரமாக வச்சுக்கோங்க. என்கிட்ட இந்த அலுமினிய பாத்திரம் தான் இருக்குது. நான் இந்த கைப்பிடி இல்லாமல் பிளெயின் பாத்திரமாக செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிண்டுறதுக்கு. கிண்டுறதுக்கு நான் இந்த தோசை கண்டிப்பாக வச்சுக்குவேன், ஏன்னா இப்படி கிண்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும், பொருள் வேஸ்ட் ஆகுது. நாட்டு சர்க்கரை இந்த கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் போட்டுக்கேன். தண்ணி அப்படின்றது இந்த கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் எடுத்தால் போதும். நாட்டு சர்க்கரை லைட்டாக மூழ்கிற அளவுக்கு அவ்வளோதான். நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி முற வந்துக்கிட்டே இருக்கும், பயப்பட தேவையில்லை. கம்பி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த மைசூர் பாக் கொட்டுறதுக்கு வந்து இந்த தட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த தட்டில் நெய் சேர்த்துருக்கேன், சுற்றி வந்து தடவிக்கலாம். அது மாதிரி இந்த சைட்லேயும் தடவிக்கோங்க. ஸோ தட்டு ஃபுல்லாக நெய் தடவியாச்சு, இந்த சைட்லேயும் மறக்காமல் தடவிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக வரும். காய்ச்சி நெய்யில் பாதி நெய் அந்த கடலை மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி லிக்யூட் மாதிரி. இந்த மாதிரி லிக்யூடாக இருந்தால் நம்ம கறக்கிற ஸோ பாகில் ஊற்றும் போது கட்டி வராமல் ஈஸியாக நம்ம கிண்டுறது கரெக்டாக இருக்கும். ஃபுல் நெய் ஊற்றல, பாதி தான் ஊற்றிருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ மெதுவாக இதை தொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக கம்பி பதத்தில் வரணும். இதை தொட்டு லைட்டாக இப்படி தொட்டாலே இந்த கம்பி பதத்துக்கு வந்தால் போதுமானது. நாட்டு சர்க்கரையை விட்டுறாதீங்க, அடியில் வந்து பிடிச்சிருன்னுவாங்க, அதனால கிண்டிக்கிட்டே இருக்கணும். கம்பி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை நான் சிம்மில் தான் இப்போ வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கடலை மாவை ஊற்றிடலாம், நெய் கலந்த கடலை மாவை ஊற்றிடலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப சூடானே அடுப்பை ஆஃப் பண்றது, அடுப்பு சிம்ல வைக்கிறது கூட வைக்கிறது அந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருங்க. கடலை மாவு ஊத்துனதுக்கு அப்புறம் கைவிடாம கிண்டிக்கிட்டே இருங்க. மெயினா இந்த தோசை கரண்டி எடுக்கிறது மெயின் விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கையில படும் இல்லையா, இத கரெக்டா கிளீன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இதுல நெய் அப்படின்றது 1/2 கிளாஸ் தான் ஊத்திருக்கேன், இன்னும் 1/2 கிளாஸ் நெய் இருக்குது. கைவிடாம கிண்டிக்கிட்டே இருங்க. சோ கொஞ்சமா நெய் ஊத்திருக்கேன். நெய் ஊற்றும் போது இந்த மாதிரி முறைச்சு வரும், அந்த முறை அடங்கி திருப்பி மாவு மேலே வந்துனே திருப்பி கொஞ்சமாக நெய் ஊற்றணும். ஸோ ஊற்றின நெய் வந்து அடங்கிடுச்சு. கையை வச்சு ஒரு சைடு லெஃப்ட் சைடு கிண்டிக்கிட்டே தான் இருக்கேன், மீதி இருக்க நெய்யை ஊற்றிடலாம். மாவு வந்து அடியில் அப்படியே அடி பிடிச்சிரும், கருகிரும், அதனால பார்த்து ஊற்றுங்க. ஸோ திரும்பவும் கொஞ்சம் அடுப்பை கூட வச்சு விடாமல் கிண்டணும். எவ்வளோ நெய் ஊற்றினாலும் உங்களுக்கு அப்படியே உள்ளே இறங்கிடுங்க. ஊத்துன நெய் வந்து நல்லா இழுத்துருச்சு கடலை மாவு. இப்ப நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஊத்துன நெய் வந்து இப்படி கிண்டும் போது அப்படியே சட்டியில ஒட்டாம, இப்ப லைட்டா ஒட்டுதா, அப்படியே ஒட்டாம கிண்டுனா இப்படி வரணும். இன்னி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து பண்ணோம்னா கரெக்டா வந்துடும். மெதுவா சிம் இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது சிம்லயே வச்சு கிண்டுங்க, இல்லைன்னா நாட்டு சக்கரை டக்குன்னு அடி பிடிச்சிடும். சோ மைசூர் பாக் பாருங்க, நல்லா தரைஞ்சு அப்படியே வந்துருச்சு. இப்படி கிண்டுனோம் அப்படின்னா அப்படியே ஒட்டாமடி வரணும் சட்டியில, அவ்வளோதான். சூப்பராக வந்துருச்சு. ஒரு 15 லேருந்து ஒரு 20 நிமிஷம் கைவிடாமல் கிளறணும். கொஞ்ச நேரம் கூட அடுப்பு வச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சே கிண்டணும். அப்படியே அப்படியே லாவகமாக சூப்பராக வரும். என்ன பண்ணுங்க, தட்டை வச்சு ஸோ உடனே கொட்டிடலாம். சூட்டோட கொட்டினாதான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஏன்னா ரொம்ப சூடாக பண்ணியிருக்கோம் இல்லையா.
பாப்பா வந்து எல்லாத்தையும் டக்குன்னு பண்ணணும். நம்ம அடுப்பு பத்த வச்சிருந்துருப்போம் இல்லையா, அந்த அடுப்பு மேலே தான் வச்சிருப்பேன். ஏன்னா அந்த சூட்லயே கொஞ்சம் இலகுவா இருக்கும், அப்பதான் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும். எங்க வீட்டு பிள்ளைங்களாம் ஃபுல்லா சாக்லேட் மாதிரி இருக்குன்னு சாப்பிட்டுருவாங்க, மைசூர் பாக்குன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. ஏன்னா கலர் வந்து சாக்லேட் கலர்ல வந்துடும். அந்த ஈக்குவலா தட்டி விடுங்க, இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க. நாட்டு சக்கரை மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. பீஸ் கட்டும் போது வீடியோ ஆன்ல இருந்ததுன்னு நினைச்சேன், கடைசியில ஆன்ல இல்ல போல்க. ஸோ நிதீஷ் தான் கட் பண்ணான். ஸோ நிதீஷோட ஃபேவரட்டான ஒன்று டேஸ்ட்டு பார்த்து சொல்ல போறேன் அப்படின்னு இருக்கான். சின்ன பீஸா இருக்கலாம், ஏற்கனவே பெரிய பீஸா எடுத்து சாப்பிட்டுட்டான். அடுத்து வந்து ஓம பொரி தான் செய்ய போறேன். ஓம பொரிக்கு 400 கிராம் கடல மாவு எடுத்துக்கிறேன். எங்க வீட்டில் ஃபேவரட் வந்து ஓம பொரி தான். ஓம பொரி அப்படின்ற போது ஓமத்தை வந்து தண்ணியில ஊற வச்சிருக்கேன். ஸோ ஓம போட்டா அங்கங்க மாட்டிக்கிடும், அதனால நல்லா தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் ஓமத்துக்கு நல்லா தண்ணி ஊத்திருக்கேன். ஓமம் ஊற வச்ச தண்ணியை இதுல ஊத்திக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், இது வந்து பால் பெருங்காயம் வாங்க. கடலை மாவு சேர்க்கும் போது பால் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, சீக்கிரமா செரிமானம் ஆயிரும். பலகாரம் செய்யறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிருக்கேன். இந்த எண்ணெயில ஒரு 1/2 டீஸ்பூன் கரண்டி எண்ணெய், சூடான எண்ணெய் எடுத்து இந்த ஓம பொரியில ஊத்திடலாம், கடலை மாவுல ஊத்திடலாம். இப்ப மெதுவா கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கோங்க, எண்ணெய் ஃபுல்லா நல்லா மாவுல மிக்ஸ் ஆகுற மாதிரி. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவு அளவுக்கு பனைஞ்சுக்கோங்க. ரொம்ப கட்டியாவும் வேணாம், ரொம்ப இலக்காவும் வேண்டாம். ஓம் பொரிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஓம் பொரிக்குரிய அச்சு இந்த மாதிரி ஒல்லியா இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதாவது இடியாப்ப குடல் அச்சுல எடுத்துக்கலாம். ஸோ அதுல வந்து மாவை போட்டுக்கலாம். நம்ம 1/4 இதுக்கு மாவு போட்டா போதும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக கூடாது, மீடியமான ஹீட்ல வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்ட்டு கொஞ்சமா மாவு போட்டு பாக்கலாம். மேல வந்துருச்சு மாவு, எண்ணெய் சூடாயிடுச்சு, ஊத்தி விட்டுலாம். ரொம்ப மேல குப்ப மாதிரி போடக்கூடாது, லைட்டா ஒரு சுத்து தான். உடனே திருப்பி போட்டுருங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ போட்ட உடனே இந்த மாதிரி எண்ணெய் அடங்கிருச்சு இல்லையா, இப்ப நம்ம எடுத்துடலாம். சூப்பரா ஓம பொரி ரெடி ஆயிடுச்சு. 1 செகண்ட் தாங்க ஓம பொரி போட்ட உடனே அடங்கிரும், அந்த எண்ணெய் அடங்கினுமே எடுத்துருங்க. மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கும். அடுத்து பண்ண போறது ரிப்பன் பக்கோடா தான் பண்ண போறேன். அதுக்கு அரிசி மாவு 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1 கப், கடலை மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன், பொரிகடல மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சூடான எண்ணெய் கொஞ்சம் 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்து ஊத்திக்கலாம். மெதுவா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எண்ணெய் சூடா இருக்கும் பார்த்து. கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு மூணே ஒன்று போல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகா பொடி வந்து காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், அதனால கலராக தெரியுது. வீட்டுக்குள்ள நார்மல் மிளகா பொடி கூட போட்டுக்கலாம். மாவு சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதில் அச்சு ரிப்பன் பக்காடா அச்சு வந்து இந்த 3 கூடு இருக்கிறது தான் போட்டிருக்கேன். மாவை நிறையா வேணாம், இந்த குழலுக்கு 1/4 குழல் இருந்தால் போதும். கொஞ்சமாக அங்கங்கே பிழிஞ்சு விடுங்க, ஒரே இடத்துல பிழியாதீங்க. ஒரு பக்கம் 1/4 வந்துருச்சு, மேல் பக்கம் வேகறதுக்காக கொஞ்சம் லைட்டா திருப்பி போட்டுக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெய் அடங்கணும்னு எடுத்துட வேண்டியதா. எண்ணெய் நல்லா அடங்கிருச்சு, நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுங்க, நல்லா மொறுமொறுன் இருக்கு, கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். அடுத்து முறுக்குக்கு தான் போட போறேன். முறுக்கு வந்து பாசிப்பருப்பு, சிறுபருப்பு முறுக்கு தான். பாசிப்பருப்பு ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சிருந்தேன், அது 1/4 கிளாஸ்க்கும், பொட்டுக்கடலை மாவு வந்து 1/4 கிளாஸ்க்கும் எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டா 1/4 கிளாஸ்க்கு வருது. 1 கிளாஸ் அரிசி மாவுனா 1/4 கிளாஸ் தான் வந்து பாசிப்பருப்பு மாவு போடணும்பாங்க. இப்போ இதுக்கு நான் 1/4 கிளாஸ் எடுத்துக்கிட்டா இதே மாதிரி 4 கிளாஸ்க்கு வந்து அரிசி மாவு எடுக்கணும். 1, 2, 3, 4 தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு மாவு எல்லாம் நல்லா ஒன்று போல கலந்துக்கோங்க, நிங்கிலாகிற மாதிரி. இதில் ஓமம் போடலாம், சீரகம் போடுவாங்க, பட் எங்கள் வீட்டில் அதெல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அப்படியே முறுக்கு அப்படின்றது பிளெயின் முறுக்காக வேணும்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு பனைஞ்சிக்க வேண்டியதான், ரொம்ப ஹார்டாக இல்லாமல் பனைஞ்சிக்கோங்க. முறுக்கு மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட வேண்டியதான். அச்சு அப்படின்ற போது இந்த ஒல்லியா இருக்க அச்சு இருக்கு 3 அச்சு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் அச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த அச்சு, இந்த ரெண்டும் தான் பாதி பாதி சுடுவான். நான் அப்படியே அடுப்புலயே பிழிஞ்சு விட்டுருவான், முறுக்கு தனியா கீழெல்லாம் பிழிய மாட்டான். 1-2 நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா இந்த சத்தம் அடங்குற வரைக்கும் வேகட்டும். முறுக்குல இந்த சத்தம் அடங்கிருச்சு பாத்தீங்களா, பபிள்ஸ் எல்லாம் நின்றுச்சு. இப்ப நம்ம முறுக்கு எடுத்துடலாம். சூப்பரா பாசிப்பருப்பு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு சுட்டு முடிச்சாச்சு, முள் முறுக்கு, பொடி முறுக்கு, முறுக்கு சுடுற வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து குலோப் ஜாமுன் தான் ஒட்டி வச்சிருந்தேன். ஸோ மெதுவாக குலோப் ஜாமுன் எடுத்து 2 உருண்டையாக எண்ணெயில் போடணும். நான் ரொம்ப ஹீட்டாக இல்லை, மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்தால் வெளியில் வந்து கருப்பு கலரில் வந்துடும், உள்ளே வந்து வேகவே வேகாது. அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு
உருண்டை உடஞ்சிடாம மெதுவா தள்ளி விடுங்க. குலோப் ஜாமுக்கு ஜீனி தான் யூஸ் பண்றேன். 200 கிராம் குலோப் ஜாமுக்கு 200 கிராம் ஜீனி போட்டிருக்கேன். இதுல தண்ணி ஊத்திடலாம். தண்ணி கொஞ்சம் கூடயே ஊத்திடலாம், டபுள் மடங்கு ஊத்திடலாம் தண்ணி. உருண்டை மெதுவா பொன்னிறமா மாறிடுச்சு. இந்த கலர்ல இருந்தா போதுமானது குலோப் ஜாம். ஒயிட் சுகர் வந்து 200 கிராம் போட்டீங்க அப்படின்னா தண்ணி 400 கிராம் ஊத்திருக்கேன். இந்த ஒயிட் சுகர் வந்து தண்ணியில கரைஞ்சிடுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். குலோப் ஜாமுக்கு ஜீனி வந்து தண்ணியோட கலந்துருச்சு, அவ்வளவுதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அதே மாதிரி குலோப் ஜாமுன் ஃபுல்லா பொறிச்சாச்சு. ஸோ இந்த எண்ணெய் அவ்வளவுதான், ஒன்னு யூஸ் பண்ண மாட்டோம், கீழே ஊத்திடுவேன். எண்ணெய் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன் கடைசியா. இப்பதான் பொறிச்சிருக்கேன், குலோப் ஜாமும் ஆறணும். அதே மாதிரி இந்த சக்கரப்பாவும் ஆறணும். கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் இந்த குலோப் ஜாம் உருண்டைய வந்து இந்த சக்கரப்பாவில போட்டீங்கன்னா வெடிக்காது, உடஞ்சு போகாது. வெடிச்சிட்டேன்னா உடஞ்சிடும். சூட்டோட போட்டீங்கன்னா ரெண்டும் ஆறட்டும். ஆறுன பிறகு போட்டுக்கலாம். 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், மணி 12 ஆகுது. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு அவ்வளவுதான். ஓரளவுக்கு கிச்சனை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் நினைக்கிறேன். போய் படுத்துட்டு மறுநாள் காலையில வேலை செய்யணும். எங்க வீட்டு தீபாவளி பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. முள்முறுக்கு, அதுக்கப்புறம் ஓமபுரி, சீவல், ரிப்பன் பக்கோடா, கருப்பட்டி, மைசூர் பாக், அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன். சிம்பிளா செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ தீபாவளி கொண்டாடுறவங்க சேஃப்டியாக கொண்டாடுங்க. பட்டாசு வெடிக்கணும்னு ஆசையாக இருக்கும், கவர்மெண்ட் சொன்ன டயத்தில் பட்டாசை வெடிச்சுக்கோங்க. சேஃப்டியாக இருந்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறையா வந்து லேடிஸ்க்கு நிறையா வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். பலகாரம் செய்கிறது, அந்த விசேஷ நாளுக்கு வந்து சமைக்கிறது, சாமி கும்பிட்றது அப்படின்னு நிறையா விரதம் இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும். தயவு செய்து உங்கள் வீட்டில் இருக்க கொஞ்சம் ஆம்பளைங்க லேடிஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே கிச்சனில் வேலை பார்க்காதீங்க, இடுப்பு வலி வரும். அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, உட்காந்து எந்திரிங்க, கொஞ்சம் நேரம் படுத்து படுத்து எக்ஸசைஸ் பண்ணுங்க. ரொம்ப பேக் பெயின் இருக்கு அப்படின்னா உங்க முதுகு ஃபுல்லா தரையில ஃபுல்லா படுற மாதிரி படுத்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் எந்திரிச்சு வேலையை பாருங்க. ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே கிச்சன்ல வேலை பார்த்தா பேக் பெயின் வரும். ஸோ ரெஸ்ட் எடுத்து ஹெல்த்தியா சாப்பிட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க தீபாவளியை. ஸோ என்னோட சிம்பிளான தீபாவளி பலகாரங்கள் அப்படின்றது இதுதான், பார்த்துருப்பீங்க. ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்டாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.